சாயி, ஜெய் சாயி. என் அன்பு பிள்ளையே, உனக்கு இன்று சத்தியம். நீ இழந்ததை மீட்டு தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று உனக்கு வசந்த காலம் வரப்போகிறது. சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நீ செய்வது அனைத்தையும் கணிசமாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே. என் கண்மணியே, வாழ வேண்டுமே என்று வாழாதே. நன்றாக வாழ வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வாழ பழகு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ சிகரத்தை எட்டியே பிடித்து விடுவாய். மரத்திற்கு கூட கோடைக்காலம் வசந்த காலம் என்று வைத்திருக்கும் இறைவன் உனக்கு மட்டும் கஷ்டத்தை நிரந்தரமாக வைத்து விடுவான் என்று நம்புகிறாயா? நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. துன்பம் வந்துவிட்டால் ஒரே தடியாக சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் எனக்கு என் அப்பா இருக்கிறார், என்னை பார்த்து கொள்வார், என் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வசந்தத்தை நான் வீச செய்வேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இதுவே கடைசி இரவென்று நினைத்து கொண்டே இதை முழுவதுமாக கேள். நாளை உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். இதை இறுதி வரை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு ஒரு புரிதலோடு இன்று இரவு உறங்கு. நாளை என்பது வானம் மட்டுமல்ல, உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். ஆம் குழந்தையே, உன் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இன்றே புதைத்து விடு. நாளை விடியும் நாளை புதிய நாளாக துவங்கு. நாளை முதல் உன் வாழ்நாளில் அச்சம், பயம், கோபம் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். உன்னுடைய மனதில் உள்ள அச்சமும் பயமும் தான் உன்னுடைய வாழ்க்கையை பெரும் தடை கற்களாக இருக்கிறது. குழந்தையே, நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாக இருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காமல் அங்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண முயற்சி செய்ய வேண்டும். பின் வெளிச்சத்தை தேடி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமான உன் கண்களுக்கு வெளிச்சம் பிரகாசமாக, இல்லை இல்லை மிக பிரகாசமாகவே தெரியும். உன் மனதில் சொல்லக்கூடிய வேதனை, சொல்லக்கூடாத பிரச்சனை, சொல்லவே முடியாத பிரச்சனை என ஓராயிரம் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும், உன் மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருப்பதாலும் தான் உன்னால் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள்தான் உன்னிடம் மேலோங்கி இருக்கிறது. சாயிநாதரே என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள், சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னை உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார்.
உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். என்ன சாயிநாதரே இப்படி கூறுகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களிடம் போய் நன்றாக இரு என்று என்னால் எப்படி கூற முடியும் என்றுதானே கேட்கிறாய்? உன்னை ஒத்த மற்றவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ எப்படி வாழப்போகிறாய்? நம் காயப்படுத்தினதனால் அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் போய் நீ நன்றாக இரு, நானும் நன்றாக இருப்பேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை வார்த்தைகளை சொல்லிப்பார். அப்பொழுது அவர்களே பிரமித்து உன்னை பார்ப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு, உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை வார்த்தைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே இரு. அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர காண்பாய். மிக பிரம்மாண்டமான உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் உன் வாயிலிருந்து வரும் அந்த நேர்மறையான வார்த்தைகள். எனவே எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு. நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மற்றவர்களிடம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு நீ செல்வாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் சாயப்பா அதை நகர்த்தி காட்டுவே. ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும், நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விஸ்வாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படியிருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா, நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன், நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும், கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய், பின் வருத்தப்படுவாய் ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில்
யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகளெல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது. ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்க தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? அப்பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே, என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாயவித்தை ஆரம்பமாகப் போகிறது. கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனவை போட்டு குழப்பிக் கொள்வாய்.
மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு, பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறி கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ, அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி 1 ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்ப பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக முட்கள் பாதையில் சென்றால் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு அப்பொழுது அதன் தரும் வழிகளும் பழகி போகும். எப்பொழுதுமே உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொள்ளாதே. அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது போனாலும் அப்படியே விட்டுவிட பழகிக்கொள். ஏனென்றால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகவே கொடுப்பேன், நல்லது செய்வதற்காகவே நிகழ்த்துவேன் என்பது உனக்கு புரியும் தானே? இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வரவேண்டிய சமயத்தில் வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும்.
என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது, இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும், நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன், நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ, அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த வான் அளவிற்கு உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ, யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ, அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பி குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட, இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய், மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது. இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி. உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயல்லவா, எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாழும். உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்காக மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். அப்பா இருக்கிறேன். அப்பாவின் வார்த்தைகளில் முதலில் நம்பு என் கண்மணியே. உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சி கடலில் உன்னை தத்தளிக்க விடதான் போகிறேன் உன் அப்பா. என் கண்மணியின் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதுதான் உன் அப்பாவின் வேலை. பிரச்சனைகளையெல்லாம் உருவாக்கும் எனக்கு அதற்கான தீர்வையும் உருவாக்க தெரியும் அல்லவா. உனக்கு இப்பொழுது சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான தீர்வையும் நான் உருவாக்கிவிட்டேன், உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் கண்மணியே. புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள். புலம்புவதை நீ குறைத்து கொண்டாலே வெற்றி கனியை எளிதாக பிடித்து விடலாம். அந்த வெற்றி கனியை எப்பொழுது உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று நான் திட்டம் வகுத்து வைத்திருக்கிறோனோ, அப்பொழுதுதான் அது உன் கையில் வந்து சேரும் என் தங்கமே. அது நீ நம்பிக்கையோடு நடந்து கொள்ளும் முறையை பொறுத்துதான். நம்பிக்கையோடு இரு. எதற்கும் புலம்பாதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே.
மனதை தைரியமாக வைத்துக்கொள், தன்னம்பிக்கையாக இரு, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்தே தீரும், நல்லது நடந்தே தீரும், அதை நான் உனக்கு நடத்தியே வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம்.